இந்த தினம் மதுரையில் நடைபெற்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தினம் மதுரையில் நடைபெற்ற தென்னக ரயில்வேயினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ரயில்வேத்துறை அதிகாரிகளுடன் அந்த கூட்டத்தில் நான் 7 ரெக்வஸ்ட் நான் வச்சுருக்கேன், 7 கோரிக்கைகள். அதில் ஒன்று வந்து சென்னையிலிருந்து போடிநாயக்கனூர் அது வாரத்துக்கு 3 நாள் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து இருக்குது, அதை வந்து டெய்லி சர்வீஸாக மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். ரெண்டாவது டைமிங், அதாவது பேசஞ்சர் சர்வீஸ் வந்து இப்போ போடிநாயக்கனூரில் வந்து 10:30 காலையில் ரீச் ஆகுது, மதுரையிலேருந்து ட்ரெயின் கிளம்பி திருப்பி போடியிலேருந்து சாயந்தரம் 5:50 கிளம்பி மதுரைக்கு 7:50 வருது. இதை வந்து நாம் மதுரையில் 7:30 கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்க, அப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே மதுரையில் வந்து ரீச் ஆகி அவங்க வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை. அதையும் நான் இங்கே வலியுறுத்தினேன், அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது திண்டுக்கல்ல இருந்து நான் ஏற்கனவே பல பாராளுமன்றத்திலையும் நான் வந்து இதை வலியுறுத்தியிருக்கின்றேன், ரயில்வே கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கேன், இப்போவே நான் வந்து அதை வலியுறுத்தியிருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து லோயர் கேம்ப் புது ரயில்வே ட்ராக் ரொம்ப நாளாக வந்து மக்களுடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை, கிட்டத்தட்ட 123 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அது வந்து 2014 வந்து சர்வே வந்து பண்ணி அது வந்து ஃபினான்சியலாக வந்து வயபிள் இல்லை அப்படின்னு நீட்டிட்டாங்க. ஆனால் நான் வந்து இந்த கூட்டத்தில் அது ஃபினான்சியலாக வயபிளாக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துரைத்தேன். ஏனென்றால் நம்ம இப்போ போடிநாயக்கன்னு ஒரு மதுரை வரைக்கும் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்ட்ரெச்லேயே வந்து வயபிள் இல்லை, அதெல்லாம் இப்போ நடக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ட்ரெயின் சர்வீஸ் போடிநாயக்கனூர் சென்னை அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25,000 பேசஞ்சர் மாதத்துக்கு 13 ட்ரிப்பில் வந்திருக்கு, மாதத்துக்கு 2 கோடி ரூபா வந்து வருமானம் கிடைக்குது. அப்போ இந்த லைன்லே வந்து 2 கோடி ரூபா வருமானம் கிடைக்கும் பொழுது திண்டுக்கல் டு லோயர் கேம்ப், ஏன்னா அது வந்து கேரளா கனெக்டிவிட்டியும் ஆகுது, திண்டுக்கல் மாவட்ட மக்கள் தேனி மாவட்ட மக்கள் ப்ளஸ் இடுக்கி மாவட்ட மக்கள் கேரளம் வந்து 3 மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே வந்து பயன்படுவார்கள். இப்போ இங்கே 25,000னா அது கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆக அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அதனால் இந்த திருப்பி இந்த திண்டுக்கல் டு லோயர் கேம்ப் இந்த இதை வந்து, ஏன்னா முதல் வந்து சபரிமலைன்னு ஒரு பேர் இருந்துச்சு, திண்டுக்கல் சபரிமலைன்னு, ஆனால் சபரிமலை அது கேரளாவில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கனால இப்போ லோயர் கேம்ப் வரைக்கும் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். ஆக இதை வந்து ரீசர்வே பண்ணணும், பண்ணி மக்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையான மக்கள் இதை வந்து இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன். அதை குறிச்சிக்கிட்டு ஜூலை மாதத்துக்குள்ளே வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ், மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ்லாம் வந்து சோழவந்தா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டாப் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக மக்கள் கோரிக்கை. அந்த ஸ்டாப்பை வந்து நீ கண்டிப்பாக பண்ணித்தரணும், ஏன்னா மீட்டர் கேஜ் ப்ராட்கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டாப் எடுத்தாங்க, முன்னாடி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 கிராம மக்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சோழவந்தன் வந்து அங்கேருந்து ஏறி போகிறதுக்கு. ஆக அந்த ஒரு ஸ்டாப் வேணும், நிறுத்தணும் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், அதுவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வந்து ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில், டிக்கெட்டு கவுண்டர்னா, ஏன்னா நான் போன மாதம் நான் போய் பார்த்தேன், யாரும் சொல்லாமல் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பாவம் அவங்களால டிக்கெட் கொடுக்க முடியல, க்ரௌடு வந்து நிறையா நின்றுச்சு. ஆக அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷின் டிக்கெட்டுக்காக வைக்கணும் அந்த போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் கோரிக்கை வச்சேன். ஆக இதை பரிசீலித்து எனக்கு வந்து சீக்கிரம் மத்திய அரசாங்கம் ரயில்வே போர்ட்டை சொல்லி பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். நன்றி. பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வந்தாங்க, உங்களுக்கு தெரியும்
மிகவும் தினகரனுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கலையா இல்லை வந்து கொடுக்கும் போகலையான்ற சூழ்நிலைகள் இருக்கு, என்ன விஷயம் நடந்திருக்கு? இல்லை அதுதான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய இறுதி பாத யாத்திரை, அது பாரதிய ஜனதா கட்சியாவது ஒரு பெரிய இதில் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரே ஒன்றா தான் இருக்கிறோம், அது இன்னும் ரெண்டு நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கூட்டணி முடிவு தெரிஞ்சிருமா சார்? ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும். டெய்லியில் வந்து மீண்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும். திமுக கூட்டணியை அதெல்லாம் வதந்திகள். முழுமையானது வந்து ரெண்டு மூணு நாள் திருப்பி பாரத பிரதமர் 4ஆம் தேதி வர்றாருல்ல, அதுக்குள்ள நல்ல முடிவு எடுக்கப்படும். அதுக்குள்ள கூட்டணி முடிவு இறுதியாகி மேடையில் நம்புறோம் பார்ப்போம். வேற அரசியல் அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு ஆகும், நல்ல முடிவு எடுப்போம். தனித்து தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுறதுக்கு தயாராகவும் இருக்கீங்களா? யாரு தனித்தா? இல்லை அதான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டார்ல, இது வந்து இந்தியாவினுடைய பாரத பிரதமராக யார் வர வேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ தெளிவாக நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு, நரேந்திர மோடிஜி அவர் தான் 3வது முறையாக பாரத பிரதமராக வருவணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம். இப்போ அதுக்குள் என்ன செய்யணுமோ அந்த வழிபறையில் இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுக்கு சீட்டு எதிர்பார்ப்போம், அது எங்கள் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முடிவெடுப்பாங்க, நான் சொல்ல முடியாது. தேனியில தேடி அறிவிக்கிட்டோம் சொல்றேன். ரெண்டு பேஜ் இருக்கு, டிடிவி தினகரன் தேனியில நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு பேச்சு ஒரு பக்கம் நிறைய இருக்கு. நீங்க அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா எப்படி யாரு வேட்பாளர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேனி தொகுதியில் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியில நக்கி வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்போ தேர்தல் அறிவிக்கட்டும், கலந்து உரையாடி சொல்கிறோம், நல்ல நிகழ்ச்சி சொல்கிறோம். நன்றி. அப்புறம் தர்மர் தர்மர் ராஜ்யசபா உறுப்பினர் ராமநாதபுரம் தான். இது தென்னிந்தியாவில் வந்து ராமேஸ்வரர் வந்து மிகப்பெரிய புனிதமான தலம். அந்த தலத்துக்கு வட இந்தியர்கள் மட்டும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். கடந்த வருடம் அக்டோபர் 6ஆம் தேதி நம்ம ரயில்வே துறை அதிகாரியிடம் ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் ரயில் இயக்க வேண்டும், அதில் வந்து வந்தே பாரத் ரயில் அது பகல் நேரத்தில் இயக்கினால் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் என்பதை ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். இப்போது இந்த கூட்டத்திலேயே அதை வலியுறுத்தியிருந்தேன். வருகின்ற ஜூலையில் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இயக்கப்படும் என்று இங்கே உறுதியளித்திருக்கின்றார்கள். அதோடு நம்ம ராமேஸ்வரம் மதுரை சிவகங்கை ராமநாதர் மாவட்ட மக்கள் அதிகமாக மதுரைக்கு வருகிறார்கள். அதில் வந்து கீழ் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பாக போட்ட அந்த பிளாட்ஃபாரம் ரொம்ப தாவாக இருக்கிறது, நீளமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதிக மதுரை வர்ற மக்கள்லாம் வந்து கீழ் மதுரையில் தான் அதிகமாக ரயில்வேயில் இறங்குறாங்க. அந்த ரயில்வேயை மேம்படுத்த வேண்டும், பிளாட்ஃபாரத்தினுடைய உயரத்தையும் நீளத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதை உடனடியாக செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மறுபடியும் ராமேஸ்வரத்திலிருந்து அப்புறம் மதுரை திண்டுக்கல் கோவை பாலக்காடுக்கு ஏற்கனவே இயங்கின எக்ஸ்பிரஸ்ஸு அதை 18 ஆண்டுகளாக நிறுத்தியிருக்கிறார்கள். அதை உடனடியாக இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன், அது இயக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு 1957ஆம் ஆண்டு மானாமதுரை அருப்புக்கோட்டை விருந்தினர் வழியாக புதிதாக இயக்கப்பட்ட அந்த நேரத்தில் மானாமதுரை பரம்பக்குடி வழியாக முதுகுளத்தூர் சாயல்குடி வழியாக திருச்செந்தூருக்கு ஒரு புதிதாக ரயில்வே பாதையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போ மாவட்ட ஆட்சியராக மதுரையில் இருந்தவர் பணிக்கர் என்பவர் ஆய்வு செய்ததில் நம்ம மானாமதுரை அருப்புக்கொடை இது மட்டும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது, அது அப்படியே கிடப்பில் இருந்து விட்டது. இப்போ 70 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நான் வைத்து முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்றேன். அதை அதிகாரிகளும் அதை ஆய்வு செய்து அந்த வழியாக திருச்செந்தூருக்கு புதிய ரயில் பாதையை இருப்பதற்கு முயற்சி எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அவர் வந்து வேலை முடிஞ்சோடனே வயங்கிரும்ல
என்ன பிரதமர் தொடங்கி வச்சிட்டாரு. அது வந்த உடனே ட்ரெயின் இந்த ரயில் அதுக்குதான் இந்த வந்தே போறதுல லேட்டா இருக்கு, வந்த உடனே விட்டுருவாங்க. சரி, வணக்கம் வணக்கம் சார்.